ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு தீபாவளி ஸ்பெஷல் தான் நம்ம பார்க்க போகிறோம், கோகனட் ஸ்வீட் தட்டை. இந்த ரெசிபி வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக நான் வந்து கோகனட் ஸ்வீட் தட்டை தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து கோதுமை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் உள்ள தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள விதைகளை மட்டும் இந்த ஜீனி கூட போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து இந்த சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து கலந்து வச்சிடலாம். அப்படின்னா இது வந்து மெல்ட் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படின்னா தான் நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து தட்டைக்கு வந்து மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி வந்து கலந்து வச்சாச்சுன்னா இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் சீஸ் அந்த அங்கங்கே கிடக்கு பார்த்திங்களா, நம்ம இதை வந்து வடிகட்டி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சுகரை வந்து பவுடர் பண்ண உடனேயே சலிச்சுட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலந்து வச்சாச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் இது வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். நம்ம அப்புறம் தேவையான தண்ணி வந்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தேன். அதுக்கு நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து இது வந்து ட்ரையாக ஆனால் மட்டும் போதும். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம இது வந்து பத்து நாள் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் தேங்காயை வந்து நம்ம வந்து வறுத்துட்டு ஆட் பண்ணுதோம். இந்த மாதிரி எப்போதுமே தட்டைனால் நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது காரமான தட்டை தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் தட்டை வந்து நீங்கள் இந்த தீபாவளிக்கு ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, இது வந்து இந்த அளவுக்கு ட்ரையாக வருபட்டால் போதும். இந்த பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ வந்து அந்த சுகர் சிரப்பை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்படி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தட்டை வந்து செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மைதா மாவுலையும் செய்யலாம், அது உங்களோட விருப்பம்தான். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கருப்பு எள்ளு இருந்தால் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அந்த வறுத்து வச்சுருந்த தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து கோகோனட் ஸ்வீட் தட்டை அப்படிங்கிறதுனால நான் வந்து கோகோனட் வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெறுமனை எள்ளு மட்டும் போட்டு செய்யனாலும் செய்யலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இது செய்கிறதுக்கு ரொம்ப நெய்யெல்லாம் தேவைப்படாது. ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு வந்து நல்லா ஒரு வாசமாக இருக்கிறதுக்காக இப்போ அந்த நெய்யை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நெய் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் வந்து படக்கூடிய அளவுக்கு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறணும். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தட்டை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதுமே நம்ம வந்து காரமான அந்த தட்டை மட்டும் ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த திருப்பி இப்படியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், எல்லா பக்கமும் வந்து நெய் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. எல்லா மாவுலையும் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த சுகர் தண்ணி இருக்குது பாருங்கள், இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்து இதில் வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ரொம்ப ஃபஸ்ட்டே வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. எப்படி நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிக்கிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் கோகோனட்டும் சேர்த்து செய்கிறதுனால நல்ல ஒரு வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இன்னமும் வந்து தண்ணி தேவைப்படுது. இந்த சுகர் வாட்டரே இருக்குது, அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். மாவு வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் போதும். ரொம்ப லூஸான கன்சிஸ்டன்சி இருக்க வேண்டாம். இது இன்னும் வந்து இருக்க இருக்க கொஞ்சம் வந்து அந்த சுகர் வந்து அப்படி மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா இதை வந்து ஒன்று போல் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து உணர வச்சா போதும்.
இந்த நெய் வாசத்தோடு அந்த தேங்காய் பூ எள்ளு எல்லாம் கலந்து இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து இதை வந்து ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து தட்டையாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்படியே இருக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு 4 உருண்டையாக நான் வந்து பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து ஒரு உருண்டையை எடுத்துக்கிடுவோம். நம்ம வந்து எப்போதும் நம்ம எப்படி சப்பாத்தியெல்லாம் நம்ம வந்து பெரட்டுவோமோ அது மாதிரி இது வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக இருக்கக்கூடிய மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா வச்சு நல்லா தடவிக்கிடணும். எவ்வளோ மெல்லிசாக நம்மளால் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக வந்து தடவி எடுத்துக்கிடணும். இப்போ மேலேயும் கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கிற மாவு ஆட் பண்ணியாச்சுன்னா இது வந்து போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு தான் ரொம்ப வந்து மெல்லிசாக நான் செய்ய போகிறதில்ல. அப்படி செஞ்சாலே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இதை வந்து நல்லா வந்து மெல்லிசாக ஓரளவுக்கு வந்து மெல்லிசாக நம்ம வந்து திரட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து இந்த அளவுக்கு மெல்லிசாக வந்து திரட்டி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இப்படி வந்து ஷார்ப்பாக ஒரு சம்படம் ஏதாவது எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு மூடியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்க. இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஒரே நேரத்தில் நிறைய வந்து தட்டை வந்து போட்டு ரெடி பண்ண மாதிரி இருக்கும். நம்ம வந்து குயிக்காகவும் வேலையும் முடியும். இது வந்து குறைவான அளவு மாவு எடுத்து செஞ்சாலே போதும், தட்டை வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த தீபாவளிக்கு இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போ இதில் வந்து இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய மாவை மறுபடியும் வந்து நம்ம வந்து மறுபடியும் இதே மாதிரி பேச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து சைடில் இருக்கிற மாவெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்படியே ட்ரையாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து எண்ணெயை நான் சூடுபடுத்திருக்கேன். நல்லா வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு எத்தனை போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 மூணாக போட்டு எடுக்க போகிறேன். நல்லா இதை வந்து 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடிய அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணும். உடனே திருப்பி விட வேண்டாம், 1 நிமிஷம் ஆகட்டும். இந்த சைடு கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடணும். எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒன்று போல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஆறின விட்டு இது சாப்பிட்டிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை நீங்கள் வந்து நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணேன். நீங்கள் வந்து தேங்காயை விட்டு ஃப்ரை பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெயை குடிக்காமல் நல்லா மொறு மொறுன்னு தேங்காய் ஸ்வீட் தட்டை ரெடியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரி வீடியோ வேணுன்னா மறக்காமல் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.